வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல். இதில் 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 12வது பக்கத்தில் 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சில தமிழ் சொற்கள் அப்படின்னு இருக்கு. அந்த சொற்கள் எந்த நூலில் இடம்பெற்றது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கு. இதை ஷார்ட்கட் வடிவில் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு வேர்டு வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டால் அது ரெண்டு நூலில் இருக்குது, கலித்தொகையில் இருக்குது, இன்னொன்று திருக்குறளில் இருக்குது. வேளாண்மை தான் எல்லாத்துக்கும் உழும் உழவருடைய அந்த கோல் தான் எல்லாத்துக்கும் தலை அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லுதில்ல. அதே போல் வேளாண்மை சாப்பிட்றவங்க களி சாப்பிட்றாங்க, வேளாண்மை செய்கிறவங்க களி சாப்பிட்றாங்க. அதாவது நம்ம இன்றைக்கி அரிசி வச்சு உணவாக பொங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இயற்கையோடு இணைந்து களி சாப்பிட்றத வந்து வேளாண்மை செய்கிறாங்க. அப்போ வேளாண்மை அப்படின்னா களி அப்படிங்கிறத களின்னு மாற்றிக்கிறோம், களித்தொகை. இன்னொன்று வேளாண்மை தான் சிறந்ததுன்னு எந்த நூல் சொல்லுது? திருக்குறள். அடுத்து உழவர்னால் நற்றினை அப்படின்னா நல்லவங்க அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாமா? உழவர், உழவு தொழில் செய்கிறவங்களாம் நல்லவங்கங்க. உலகத்தில் மிகச்சிறந்த நல்லவங்க யாருன்னா உணவளிக்கக்கூடிய, அந்த உணவை உருவாக்கக்கூடிய உழவர், நற்றினை அப்படிங்கிறத நல்லவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். மூணாவது பாம்பு முதலை, அடுத்ததாக இன்னும் கீழே இருக்குது, பாம்பு முதலை மீன். பாம்பு இருக்குது, முதலை இருக்குது, மீன் இருக்குது, அடுத்தால செய். இந்த நாலும் குறுந்தொகையில் இருக்கும். செய்யும் குறுந்தொகை தான், மீனும் குறுந்தொகை தான், பாம்பும் குறுந்தொகை தான், முதலையும் குறுந்தொகை தான். இது எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எதெல்லாம் குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னா, பாம்பு குழம்பு வைக்கிறாங்க, முதலையை குழம்பு வைக்கிறாங்க, மீன் குழம்பு வைக்கிறாங்க, இதெல்லாம் குறுக்க குறுக்க வெட்டி குழம்பு செய்கிறாங்க. செய்யின்னு ஒரு வேர்டு இருக்கா, அந்த செய்யுங்கிறதும் குறுந்தொகையில் தான் இருக்குது. அப்போ பாம்பு முதலை மீன் மூன்றையும் குறுக்க வெட்டி குழம்பு செய்கிறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாமா? அடுத்ததாக வெள்ளம் வந்து அப்படி இருக்கும், ஒரே பதட்டமாக இருக்குங்க. ஐயோ, நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருமே, எல்லா பொருளும் நனைஞ்சிருமே. அப்போ வெள்ளம் வந்தால் பதற்றம் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா? பதிற்று அப்படிங்கிறத பதற்றம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அடுத்ததாக கோடைன்னா அகநானூர். கோடை அப்படின்னா கோடை காலத்தில் ஏதாவது நீர், அதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது உள்ளே குடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஜூஸு, மோர், தண்ணி ஏதாவது உள்ளே குடி, அகம்னா உள்ளம், உடலுக்கு உள்ளே ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். கோடை அப்படின்னா அகநானூர். அடுத்ததாக உலகம் இந்த இருக்குது, உலகம் ஊர் உயிர் அன்பு மகிழ்ச்சி புகழ் செல் ஒளி முடி. கீழே இருக்கும் ஒளி முடி காட்டுறேன், இந்த இருக்குது ஒளி முடி. ஓகேவா? இன்னொரு வாட்டி மேலேருந்து காட்டுறேன். உலகம் இந்த இருக்குது உலகம். தொல்காப்பியம் அப்படின்னா தொல்னா பழமையானது. பழமையான காப்பியத்தில் என்னங்க குறிப்பிட்டிருக்கோம்? ஒரு உலகம் இருக்குது, இந்த உலகத்தில் ஒரு ஊர் இருந்தது, அந்த ஊரில் நிறைய உயிர்கள் இருந்தது, அந்த உயிர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துகிறாங்க, அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதில் ஒரு அரசன் ஆண்டு வந்தான், அந்த அரசனுக்கு ரொம்ப புகழ் இருந்தது. அந்த புகழ் இருந்தக்கூடிய அந்த அரசன் பல இடங்களுக்கு போருக்கு சென்றான், செல் போருக்கு சென்றான். அதுக்கு கீழே வந்துட்டோம்னா ஒளி முடி, அதனால் நிறைய எதிரிகளை ஒழிச்சு கட்டி தனக்கு மணிமுடி சூட்டி கொண்டான் அப்படின்னு வச்சுக்கலாமா? அதாவது தொல்காப்பியம்னா பழமையான காப்பியம், அதில் என்னெல்லாம் இருந்திருக்கும், அந்த பழமையான காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்க முடியும்? உலகம்னு ஒன்று இருந்துச்சு, அதில் ஊர் அப்படின்னு ஒன்று இருந்தது. உலகம் இருக்குது, அதில் ஊர், அங்கே நிறைய உயிர்கள் இருக்குது, அந்த உயிர்கள் ஒருவர் அன்பு செலுத்தினாங்க, அங்கே மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க, அன்பு செலுத்தினதால் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அரசருக்கு, அங்கே உள்ள அரசருக்கு மிகப்பெரிய புகழ் கிடச்சிது, அவர் நிறைய இடங்களுக்கு சென்று வந்தார், போர் செய்யணும் அப்படின்னு நிறைய இடங்களுக்கு சென்று வந்தார். அதனால் எதிரிகளை ஒழித்தார், ஒளி நிறையா எதிரிகளை ஒழித்ததனால் அவர் மணிமுடி சூட்டி கொண்டார். அப்போ உலகம் உயிர் ஊர் அன்பு மகிழ்ச்சி புகழ் செல் ஒளி முடி, இவ்வளவும் தொல்காப்பியம்ங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மருந்து எதுக்கு சாப்பிடுவோம்? அகம், உடம்பினுடைய உள்பகுதிகளெலாம் உள்ள நோய்கள்லாம் சரியாகணும் தானே மருந்து சாப்பிடுவோம். அப்போல கோடை அகநானூர் பார்த்தோமா, கோடை காலத்தில் நமக்கு உடலுக்கு உள்ள நிறைய நீராகாரம் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து
மருந்து எதுக்கு சாப்பிட்றோன்னா உடலில் உள்பகுதியை நல்லா குணமாகணும் அப்படிங்கிறதுக்காக மருந்து சாப்பிட்றோம். அகநானூறு மருந்து. அதுக்கடுத்து பார்த்தோம்னா பெரும்பாணாற்று படை, இந்த இருக்கா பார், பெரும்பாணாற்று படை. பார்னா எல்லாரும் அந்த சாப்பிடக்கூடிய, அதாவது மதுப்பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறத பார் அப்படின்னு சொல்லுவாங்களா. அங்கே ஒரு பெரிய படையே இருக்குங்க, பெரிய படை இருக்குது, பெரும்படை, பெரும்பாணாற்று படை. பாரில் யார் இருக்கா, பெரிய படையே இருக்கா, அதுதான் பெரும்பாணாற்று படை. இந்த வீடியோவை ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க, வரவிருக்கிற எக்ஸாமில் இதிலேருந்து கேட்க கேள்வியில் நீங்கள் நிச்சயமாக கரெக்டாக பதிலளிச்சிருவீங்க. உங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. நன்றி அன்பர்களே.